Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படினா மாடுலேஷன். மாடுலேஷன் இன் தமிழ் பண்பேற்றம். சரி. சோ இந்த டாபிக் வரதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி கம்யூனிகேஷன் அப்படினா என்னன்னு சொல்லிருந்தோம் இல்லையா? தகவல் தொடர்பு. அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லையா? ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு சேர்க்கிறது. இதுக்கு பேரு தான் கம்யூனிகேஷன். எப்படி? பை ஸ்பீக்கிங் ஆர் பை ரைட்டிங் இல்ல பை யூசிங் எனி மீடியம். எக்ஸாம்பிள் ஏர். இல்லையா? நான் இங்க பேசுறேன்னா ஏர் வழியா அந்த இன்ஃபர்மேஷன் இன்னொரு இடத்துக்கு போய் சேருது. கரெக்டா? அப்ப பேசுறது மூலமா, எழுதுறது மூலமா, ரைட்டிங், தென் நெக்ஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு மீடியமை யூஸ் பண்றது மூலமா ஊடகம் சொல்லுவாங்க. சோ அப்ப இன்ஃபர்மேஷனை எஃபெக்டிவா சென்ட் பண்ணலாம். இதுக்கு பேர் கம்யூனிகேஷன். ஓகே. பட் சென்ட் பண்ணும்போது பாருங்க, மினிமம் டிஸ்டன்ஸையும் நம்மளால சென்ட் பண்ண முடியும், லாங் டிஸ்டன்ஸ்லயும் சென்ட் பண்ண முடியும். இப்ப மினிமம் டிஸ்டன்ஸ்னா, இப்ப நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா என் முன்னாடி ஒரு 5 feet டிஸ்டன்ஸ்ல ஒரு பர்சன் நிக்கிறாருன்னா நான் சொல்றது அப்படியே அவங்களுக்கு கேட்கும். ஏன்னா எனக்கு வேற எந்த காம்ப்ளிகேட்டட் டெக்னிக்ஸும் தேவையில்லை. நான் கொடுக்கக்கூடிய, டெலிவர் பண்ணக்கூடிய இதே ஆடியோ சிக்னல் தன்னைத்தானே கேரி பண்ணி உங்க இடத்துக்கு வந்து சேரும். அப்ப வேற எந்த அடிஷனல் வேவும் தேவையில்லை இதை கேரி பண்றதுக்கு. அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. அப்ப ஒரு ஆடியோ சிக்னல், காதால கேட்கக்கூடிய ஆடியோ சிக்னல் இருக்கு இல்லையா? நம்ம பேசுறது எல்லாமே காதால கேட்க முடியும். ஆடியோ சிக்னல் இல்லன்னு என்ன சொல்லுவாங்க? லோ ஃப்ரீக்வன்சி பேஸ் பேண்ட் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? லோ ஃப்ரீக்வன்சி பேஸ் பேண்ட் சிக்னல். அதாவது நான் டெலிவர் பண்ணக்கூடிய இன்புட், இதுதான் இன்புட் இல்லையா? அப்ப அத இன்புட் சிக்னல் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா காதால் இது கேட்க முடியும் இல்லையா? அதனால இத ஆடியோ சிக்னல் இப்படின்னு சொல்லலாம். அப்ப ஒரு மினிமம் டிஸ்டன்ஸுக்கு இதை நான் சென்ட் பண்ணணும் அப்படின்னா வேற எந்த டெக்னிக்ஸும் நம்ம யூஸ் பண்ணணும் தேவையில்லை. அதுவே கரெக்டா போயிடும் அதோட எனர்ஜி யூஸ் பண்ணி. பட் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு நம்ம இதை டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் இதை டிராவல் பண்ணும்போது எனர்ஜி டோட்டலா டிகிரீஸ் ஆகும். சோ அதனால என்ன வேணும்? இதை கேரி பண்றதுக்கு இன்னொரு ஹை ஃப்ரீக்வன்சி வே வேணும். இதை விட ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கிறது. அதுக்கு பேர் இருக்கு, படிச்சிருக்கீங்க, ரேடியோ வேவ். அதுக்கு இன்னொரு ரெண்டு பேர் இருக்கு, ஹை ஃப்ரீக்வன்சி வேவ் இல்லனா கேரியர் வேவ்னு சொல்லுவோம். இப்ப பஸ் பாருங்க, அது கேரியர்னு சொல்லுவோம். சைக்கிள்ல பாருங்க, பின்னாடி கேரியர் இருக்கு. என்ன யூஸ்? யாரே ஒரு ஆள அதுல உட்கார வச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு அது ஹெல்ப் பண்றதுனால அதுக்கு பேர் கேரியர். பஸ் கேரியர் ஆக்ட் பண்ணுது, ட்ரெயின், ஃபிளைட் எல்லாமே கேரியர் ஆக்ட் பண்ணுது. கரெக்டா? அப்ப நாம ஒரு பஸ்ல ஏறி உட்கார்ந்தோம் அப்படின்னா அங்க கேரி நடக்கும். இந்த ப்ராசஸ்க்கு ஒரு பேர் இருக்கு, என்ன தெரியுமா? மாடுலேஷன். அதே மாதிரி இங்கேயும் for a long distance transmission, ரொம்ப தூரம் டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு ப்ராசஸ் நடக்கணும். That process is called modulation. Modulation வேற ஒண்ணு இல்ல, இதற்கு low frequency base band signal. So இது என்ன பண்றேன்னா, எது மேல எடுத்து உட்கார வைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி கேரியர் வேவ். ஹை ஃப்ரீக்வன்சி கேரியர் வேவ். ஓகே. இப்ப ஹை ஃப்ரீக்வன்சின்னா நமக்கே தெரியும், ஆடியோ சிக்னல் அப்படின்னா நம்மளால கேட்கக்கூடிய அந்த சவுண்ட் எவ்வளவு? 20 Hz இருந்து 20,000 Hz. இதுக்கு மேல, 20,000 Hz மேல ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய வேவ்ஸ் தான் எதா யூஸ் பண்ணுவாங்க? கேரியர் வேவா யூஸ் பண்ணுவாங்க. அதான் ஹை ஃப்ரீக்வன்சி. அப்ப அது மேல உட்கார வைக்கிறாங்க இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் மாடுலேஷன். அப்ப எப்படி சொல்லணும்? த ப்ராசஸ் இன் விச் த பேஸ் பேண்ட் சிக்னல் இஸ் சூப்பர் இம்போஸ் அதான் உட்கார வைக்கிறது சூப்பர் இம்போஸ் ஆன் டு த ஹை ஃப்ரீக்வன்சி கேரியர் வேவ். தட் இஸ் கால்ட் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்ப நடக்கணும்? டிரான்ஸ்மிட் பண்ணும் போதே இதை பண்ணணும். கரெக்டா? இதே இது ரிசீவிங் செக்ஷன் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டோம், அது மாடுலேஷன். இப்ப இந்த வேவுக்கு என்ன பேரு? மாடுலேட்டட் வேவ்னு சொல்லுவாங்க. இப்ப நான் சென்னையில போய் இறங்கிட்டேன், அங்க நம்ம பேரண்ட்ஸோ இல்ல ரிலேஷன்ஸோ நம்மளை கூட்டு போவாங்க. பஸ் கூட்டு போக மாட்டாங்க, நம்மளை மட்டும்தான் அதுல இருந்து பிரிச்சு கொண்டு போவாங்க. அப்ப ரிசீவ் செக்ஷன்ல என்ன நடக்குது? இந்த ஆடியோ சிக்னல் ஆர் பேஸ்பேண்ட் சிக்னல அந்த மாடுலேட்டட் வேவ்ல இருந்து பிரிச்சு எடுக்கிறாங்க. சோ அந்த ப்ராசஸ் பேரு டிமாடுலேஷன். இப்ப நம்ம மாடுலேஷனை பத்தி தான் படிக்கிறோம். சோ இது டிரான்ஸ்மிட்டிவ் செக்ஷன்ல நடக்கும். அப்ப பேஸ்பேண்ட் சிக்னல் ஆர் ஆடியோ சிக்னல ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி கேரியர் வேவ் மேல உட்கார வைக்கும் போது அந்த கேரியர் வேவ்ல நிறைய சேஞ்சஸ் வரும். இப்ப சைக்கிள் இருக்கு, பின்னாடி கேரியர் இருக்கு, ஏறி உட்காரும் போது டயர் அப்படியே அமுங்கும்.
right? So adhe maari inge enna irukum in the carrier wave la vandu nariya characteristic change irukum edhukku thondha maari mela ukkara vekkakoodiya base band signal la adha strength porudhu correct ah first of all we need to write what about the equation of carrier wave ku equation irukku carrier wave வேற ஒண்ணு இல்ல இது ஒரு sinusoidal wave நம்ம ஏற்கனவே படிச்சது alternating current அதெல்லாம் சோ பாத்தீங்கன்னா graph இந்த மாதிரி தான் இருக்கும் இது என்ன wave sine wave னு சொல்லுவோம் sine wave ோட equation என்ன படிச்சிருக்கோம் electromagnetic induction and alternating current ல E is equal to em capital E யூஸ் பண்ணிரலாம் இல்ல small e கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா sin omega t இப்படின்னு படிச்சிருப்போம் additional phase இருந்துச்சுன்னா plus y இப்படி எழுதலாம் இங்க நான் என்ன பண்றோம் அப்படினா இந்த கேரியர் வேவுக்கான ஈக்குவேஷன் இல்லையா சோ அப்ப இங்க எழுதலாம் the equation for the sine wave of carrier wave இல்லையா இது என்ன வேவ் sine wave இல்லையா of what carrier wave சோ carrier னா என்ன போட்டுக்கணும் c இந்த இடத்தலயும் c omega c எப்படி போட்டுக்கலாம் velocity and expression displacement by time appa angular velocity ki angular displacement by time angular displacement for one rotation 360 degree radial la 2 pi by t so 2 pi into 1 by t 1 by t na reciprocal of time period is called frequency appadi 2 pi f nu poduvom sila edangala frequency ki nu engra notation use pandranga so 2 pi nu idu for carrier anala c அப்ப angular frequency க்கு omega the notation angular velocity னாலும் the same notation அப்ப இந்த equation எப்படி எழுதறோம் பாருங்க ec is equal to capital ec sin of omega c omega c என்னது 2 pi nu c எழுதிட்ட மீதி எங்க என்ன இருக்கு t plus 5 இப்படி எழுதலாம் ஓகே அப்ப ec இது voltage carrier wave ோட voltage capital ec என்கிறது carrier wave oda amplitude in the height ec correct ah then nu engirade carrier wave oda frequency nu c phi engirade initial phase todakka konam solluvom illaya initial phase of the carrier wave with respect to the time puriyuda so idu adoda equation innonu sonna and the carrier wave mela baseband signal vandu ukkara vekkumbode ukkara vekkakoodiya baseband oda strength ku thalandha maadhiri anga enna nadakkum மாடுலேஷன் நடக்கும் என்னெல்லாம் டைப் ஆஃப் மாடுலேஷன் நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன் ஆம்ப்ளிட்யூட்னா அதோட ஹைட்ல வேரியேஷன் வரலாம் டயர் அப்படியே அமுங்கும் பாத்துக்கிங்க இல்லையா சோ ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன் இரண்டாவது வந்து பாத்தீங்க அப்படினா அதோட ஃப்ரீக்வன்சில மாடுலேஷன் வரும் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் கரெக்ட்டா and third one pathinga appadina phase modulation so idore mukkiyamaana oru topic nalla practice pannunga marakkama unga friends kitta share pannunga all the best thank you